அன்லிமிட்டெட் ஃபுட்டில் இன்னைக்கு நம்ம ஊர் சுத்த போகிற ஏரியா கேகே நகர். நேராக கேகே நகர் ஏரியாக்குள்ளே வந்து இந்த பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்கள். அந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ருசியான ஹோட்டல்ஸ்லாம் இங்கே இருக்குது. அஞ்சுகம் ஹோட்டல், இது ஒரு தரமான நான்வெஜ் ஹோட்டல்னு சொல்லலாம். மட்டன் பிரியாணியிலேருந்து பரோட்டா வரைக்கும் இங்கே இருக்க எல்லாமே அப்படி ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு. எப்படி இந்த கடைக்கு முன்னாடி இப்படி மணலெல்லாம் குமிச்சு வச்சிருக்கிறாங்களோ, இவங்க பிரியாணிக்குள்ள சிக்கன் பீஸையும் மட்டன் பீஸையும் அப்படி குமிச்சு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு வந்தவங்க இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா பிளீஸ் இங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்திலேயே இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க இந்த கடை தான் மை கெவின்ஸ். அதாங்க இந்த கெவின்ஸ் கம்பெனி இருக்குல்ல, பால் தயிர் ஐஸ்கிரீம் எல்லாம் கூட விற்பாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாண்ட்விச் ஷாப் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பர்கர், பீட்சா, சாண்ட்விச் எல்லாமே கிடைக்குது. எதையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே அல்டிமேட் டேஸ்ட்ல இங்க கிடைக்குது. இப்ப நார்மலாவே பர்கர் மில்க் ஷேக்லாம் வச்சு நிறைய கடைகள் வருது, விலை ரொம்ப தூக்கலா இருக்கு. இங்க எல்லாமே நார்மல் ப்ரைஸில் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குது. உங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹோட்டல் தான் ரொம்ப ஃபெமிலியரான ஹோட்டல், இது அழகப்பர் செட்டிநாடு ஹோட்டல். பாருங்களேன் போர்டில் வரிசையாக எவ்வளோ டிஷ்ஷெல்லாம் எழுதி வச்சுருக்காங்கன்னு. இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கேட்டோம்னாக்கா அஜினமுட்டெல்லாம் எதுவுமே இங்கே ஆட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இங்கே செஞ்சு கொடுப்பாங்க எல்லாமே. தாராளமாக இங்கே வந்து நீங்கள் எல்லா டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்க இந்த கேக் ஷாப் தான் கிக்கிஸ். ஆல்ரெடி இந்த கிக்கிஸ் கேக் ஷாப்பில் வேறு ஒரு இடத்துலேருந்து நாம் ஷூட் பண்ணியிருக்கோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கலர் கலராக கேக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், எல்லாமே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கேகே நகர்லேயும் இந்த பிரான்ச் இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த யூடியூப் சேனல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காருப்பா இந்த கிழங்கண்ணன். அதான் இது ஒரு தினுசாக இருக்குது இந்த கிழங்கு. இந்த கிழங்கை இந்த உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கட் பண்ணி கொடுக்குறாரு, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த அண்ணன்கிட்ட இந்த கிழங்கையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஜூஸ் வேர்ல்டு. இங்கே பர்கரு மில்க் ஷேக்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜூஸ் வேர்ல்டில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு ஜூஸ் கேட்டோம்னா நிறைய பால் மிக்ஸ் பண்ணுவாங்க, தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்க எதுவுமே கிடையாது, பியூர் ஜூஸ் தாங்க. இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் மாதுளம்பழத்தை ஜூஸ் ஆக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. சக்கரை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம்னு சொன்னால் அதை கூட சேர்க்க மாட்டாங்க. இந்த வெயில் காலத்துக்கு அற்புதமான ஜூஸ் எல்லாம், ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அந்த மெயின் ரோட்ல இருக்க ஃபெமிலியரான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த ஃப்ளவர் ட்ரம். இங்கே சைனீஸ் அண்ட் தாய் டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டியில உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். இவ்வளோ இருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஐஸ்கிரீம் கடை எதுவும் இந்த ஏரியாவில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்கு கிரீமி இன். ரொம்ப வருஷமா இந்த கடை இருக்கு, இது கொஞ்சம் தள்ளி இருந்தது இதுக்கு முன்னாடி. இந்த கிரீமி இன்ல எல்லா ஐஸுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இவங்க வெரைட்டி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இந்த கோன் ஐஸ்ல கொடுப்பாங்க பாருங்க, அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். என்ன இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷனால எல்லா கடையும் மூடி இருக்கு, இன்னொன்று எங்கேயுமே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால தான் இப்படி ஈவோட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்புறம் முக்கியமான கடை தான் இந்த தொப்பி வாப்பா பிரியாணி. இது எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த கடை, ரொம்ப ஃபெமிலியரான கடை இது, நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. திடீர் திடீர்னு இவங்க பயங்கரமான ஆஃபர் எல்லாம் போடுவாங்க. இங்க பிரியாணி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இது ரெண்டுமே அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த கேகே நகர் பக்கம் நீங்க வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு ஏரியால இருந்து என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். டில் தென் சைனிங் ஆஃப், வேற யாரு, அன்லிமிட்டெட் ஃபுட்டி.